சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரணவ் ஜுவல்லரியில் பணம் கட்டி ஏமாந்த 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு 7 இடங்களில் செயல்பட்டு வந்த பிரணவ் ஜுவல்லரி குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் செயல்பட்டு வந்தது. இந்நிறுவனம் நகைச்சீட்டு, பழைய நகைக்கு புதிய நகை, செய்கூலி சேதாரம் இல்லை என பல்வேறு கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களிடம் பணம் வசூல் செய்த நிலையில் கடந்த 3 நாட்களாக கடை மூடப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.